நாட்டை விட்டு வெளியேறும் மற்றும் ஒரு நிறுவனம். நாட்டின் பொருளாதார நிலைமை மாற்றத்தினால் இலங்கையில் உள்ள தனது அலுவலகத்தை மூடுவதற்கு ஜப்பானிய தைசி நிறுவனம் தீர்மானித்துள்ளது. அதன் முதல்கட்டமாக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தனது ஒப்பந்தங்களை ரத்து செய்ய தைசி நிறுவனம் தீர்மானித்துள்ளதாக நிக்கி ஆசிய இணையதளம் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டியுள்ளது. பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலைய விரிவாக்கத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான 4 மாடி பயணிகள் முனைய கட்டிடம் மற்றும் இதர கட்டுமான பயணிகளுக்காக 2020 ஆண்டில் ஜப்பானிய தைசின் இன்ஜினியரிங் நிறுவனத்திற்கு 62 பில்லியன் ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக நிக்கி ஆசிய இணையதளம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மோசமடைந்த நிலையில் பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலைய இயக்குநரான விமான நிலையம் மற்றும் விமான நிறுவனத்திற்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் கடன் வழங்குவதை நிறுத்தியதன் காரணமாக இந்த திட்டம் முடங்கியது. இதனால் திட்டத்திலிருந்து விலக விமான நிலைய செயற்படுத்தல் அதிகாரிகளுடன் தைசி இன்ஜினியரிங் நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திட்டத்தை கைவிட அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளதாகவும் நிக்கி ஆசிய இணையதளம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த திட்டத்தை நஷ்டம் தரும் திட்டம் என்றும் அவர்கள் பெயரிட்டுள்ளனர். செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்தீர்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.